என்ன சொல்ல போறோம்னா கொரோனா போக ஈஸியஸ்ட் வே அப்படின்னு சொல்ல போகிறேன். அந்த ஈஸியஸ்ட் வே என்னன்னா, நீங்கள் சாப்பிட தேவையில்லை, குடிக்க தேவையில்லை, இந்த மாதிரி எந்த ஒரு மெடிசன் பண்ண தேவையில்லை, நான் ஒரே மந்திரம் மட்டும் சொல்லுவேன். அந்த மந்திரத்தை சொன்னீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக கொரோனா கிட்டேருந்து ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு அந்த கொரோனா வந்துடுச்சுனாலும் துரதிருஷ்டவசமாக அது க்யூர் ஆக கூட சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த ஒரு வீடியோ கிளிப்பிங் அந்த மந்திரத்தை தான் நான் உங்களுக்கு போட்டு காமிக்க போகிறேன். அந்த மந்திரம் எப்படி இருக்குன்னா, நம்ம ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன், அப்புறம் சேர சோழ பாண்டியன், நீங்கள் எல்லாரையும் ஆழ்ந்த நம்ம மன்னர்கள், வீரர்கள், வேட்டையாடுறவங்க எல்லாருமே இந்த கொரோனா வைரஸ் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட வருஷமாக இந்த மாதிரி மந்திரத்தை யூஸ் பண்ணிட்டு வந்துருக்காங்க. அந்த வருஷத்தை அந்த மந்திரத்தை நம்ம திருவள்ளுவர் இருக்கிறவங்களும் அந்த மாதிரி சித்த வைத்தியர்கள்லாம் சேர்ந்து ஒரு மண்டலத்தில் ஒரு மண்டலத்தில் அவங்க டிஸ்கஸ் பண்ணி பண்ணது தான் அந்த இந்த மந்திரத்தை தான் நீங்க இன்னைக்கு வீடியோல பார்க்க போறீங்க. சோ வாங்க போய் பார்க்கலாம். இந்த இப்பதான் அது வரப்போகுது. கரோனா கோ, கரோனா கோ. இந்த மாதிரி கருணாகோ கருணாகோன்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக கொரோனா நம்ம ஊருக்கு எட்டவே எட்டாது. நம்மளோட விஞ்ஞானிகள்லாம், நார்த் இந்திய வடக்கன்ஸ் விஞ்ஞானிகள்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, கருணாகோ கருணாகோன்னு கத்தி கத்தி சொல்லியிருக்கானுங்க. ஸோ இந்த மாதிரி லூஸ்தனமெல்லாம் ஒன்றும் பண்ணாதீங்க, சும்மா தான் சொன்னேன். ஆக்சுவலி இந்த கண்டென்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சீரியஸாக கொரோனாவுக்கும் நமக்கு என்னங்க சம்மந்தம், நானே காலேஜ் ஃபஸ்ட் இருக்கேன், நான் என்ன படிக்கணும்னே தெரியல, இல்லை கொரோனாவும் தான் எனக்கு ஒன்று குறை. ஸோ கொரோனாவுக்கும் குறைக்கும் எனக்கு எந்த சம்மந்தம் இல்லை. ஸோ இனி நம்ம வீடியோவில் எது பார்க்க போகிறோம்னா, நம்ம சிம்பிள் தான் அதோட ரியாக்ஷன் தான் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். வாங்க போகலாம். வணக்கம். ஓகே நண்பர்களே, நான் முடிஞ்ச வரையும் இந்த வீடியோவை ஃபேக்காக இல்லாமல் பார்த்துக்கிறேன். ஏன்னா பொதுவாக நம்ம சாதாரணமாக பார்க்குறப்போ தான் நம்மளுக்கு சிரிப்பு வரும். டக்குன்னு ஒரு கேமரா இருக்குது அப்படின்னு சொன்னோன்னா சத்தியமாக அவனுமே சிரிப்பு வராது, ஒரு மாதிரி கூச்ச சபாவமாக இருக்கும். இப்போ இப்போதைக்கு நம்ம யூடியூப்பில் போய் சிம்பிள் தான் இல்லைன்னா அருணோதயம் அப்படியே தேடலாம். ஓகேவா, யூடியூப் போயிட்டோம். சிம்பிள் தான், ஒன் ஆஃப் இஸ் லேட்டஸ்ட் வீடியோ சிம்பிள் தான். எஸ் எஸ் எஸ். துர்கா இந்த படம் தான், சத்தியமானால சிரிப்பு அடைக்க முடியாது, அடக்க முடியாது. வாங்க போய் ஃபுல் சவுண்டோட கேட்கலாம். ஓகேவா, எல்லாம் ரெக்கார்ட்ல இருக்கு பாக்கா. ஓகே, ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் படிக்கணும் ஆசையா? ஒன் லாக் மதிப்புள்ள 3 months கோர்ஸை 90% டிஸ்கவுண்ட்ல ப்ரொவைட் பண்றாங்க. அது மட்டும் இல்லை, நீங்க கோர்ஸ் முடிச்சதுக்கு அப்புறம் அவங்களோட அப்கமிங் ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்றதுக்கு வாய்ப்பும் தராங்க. இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட், கான்டாக்ட். வணக்கம். நம்மளாம் பல பேருக்கு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கணும் அப்படிங்கிற ஆசை அதிகமாக இருக்கும். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த வீடியோ பார்த்துருக்கவங்கள ஷார்ட் ஃபிலிம் பார்த்தவங்களோட ஷார்ட் ஃபிலிம் எடுத்தவங்க தான் ரொம்ப ரொம்ப அதிகம். அதில் நானும் ஒருத்தவேன். நமக்கு இப்போ இந்த கொரோனா இஷ்யூங்கிறனால எல்லாரும் வீடியோக்கில் சொல்லியிருக்காங்க, நானும் வீடியோக்குள்ளே தான் இருக்கேன். ஸோ போர் யூடியூப்பில் நெட்ஃப்ளிக்ஸ்லாம் வந்து பார்த்து முடிஞ்சா அமேசான்லாம். ஸோ யூடியூப் வந்து ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் பார்க்குறப்போ ஷார்ட் ஃபிலிம் நான் பார்த்தேன். அந்த ஷார்ட் ஃபிலிம் பேர் ஸோ பேர் பயங்கரமாக இருக்கேன் அப்படினா கண்டிப்பாக ஷார்ட் ஃபிலிம் பயங்கரமாக சொல்லி உள்ளே போய் பார்த்தேன். அதில் வந்து என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா, ஜீரோ பட்ஜெட் ஷார்ட் ஃபிலிம் அப்படின்னு. எனக்கு தெரிஞ்ச உலகத்தில் ஜீரோ பட்ஜெட் அப்படிங்கிற ஒன்று இல்லவே இல்லை. ஏன் அப்படின்னா, இப்போ நம்ம ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போகிறோம்னா பைக்கு பெட்ரோல் போடுவோம், அதுக்கு செலவாகும். சோலுன்னு ஒன்று திம்போம், அதுக்கு செலவாகும். அதே மாதிரி கேமராக்கு சார்ஜ் போடுவோம்ல, ஸோ அந்த கரண்ட் பில்லு அது ஆகும். ஐ மீன் கேமரா வந்து நேரம் யாரும் ஃப்ரீயாக கொடுக்குறதில்ல, கேமரா காசு கொடுத்தா வாங்குறோம். ஸோ அதுக்கு செலவாகும். அதை தாண்டி இது மாதிரி நிறைய இருக்கு. ஸோ இனிமேல் யாரும் ஜீரோ பட்ஜெட் ஷார்ட் ஃபிலிம்னு போடாதீங்க. ஷார்ட் ஃபிலிம் பற்றி பார்க்கலாம். எதையாவது பண்ணி முன்னுக்கு வரலாம்னு பார்த்தேன், கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி விடி வைக்கிறாங்களே. சூரியபுத்ரா மகாபரிகிரஹச்சாரி, சில பேர் வந்து சூரியபுத்ரா மகாபரிகிரஹச்சாரி யூஸ் பண்ணீங்க அப்படின்னா முடி கொட்டது குறையும் சொல்றாங்க. நீங்க ஆர்டர் பண்ணி வாங்கணும் அப்படின்னா இதோட அமேசான் லிங்க் வந்து கீழே லிங்க்ல இருக்கு. இல்ல உங்களுக்கு ஆப்பர்ச்சுனோ அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல அவங்களோட வாட்ஸ்அப் இன்ஸ்டா லிங்க் போட்டிருக்கோம், அதுல ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். சூரியபுத்ரா மகாபரிகிரஹச்சாரி. துர்கா, இந்த படத்தை நான் ஷார்ட் ஃபிலிம் சொல்றோட கிட்ட ஃபிலிம்னு சொல்லலாம். ஏன்னா கிட்டத்தட்ட 45 நிமிஷம் இது ஓடுது. இதை நம்ம ரொம்ப ப்ராப்பராகவே ரிவ்யூ பண்ணலாம்னு நினைக்கிறேன். முதல்ல இந்த படத்தோட கதையை பத்தி பார்ப்போம். இது தமிழ்ல ஹிட்டான காஞ்சனா சீரீஸ், அந்த கதையை தழுவி எடுக்கப்பட்ட ஷார்ட் ஃபிலிம்.
சோ அத வச்சே தெரியுது இந்த ஷார்ட்ஃபிலிம் எந்த அளவுக்கு ஒர்த்தா இருக்கு அப்படினா சோ அதனால ஷார்ட்ஃபிலிம் நம்ம ஃபுல்லாவே பார்த்தோம் நம்ம எல்லாரும் தெரியும் இந்த விஷயம் ஒண்ணுல ஒரு ஷார்ட்ஃபிலிம்க்கோ ஃபிலிம்க்கோ கலாபாத்திர தேர்வு அவங்கள சரியா ஒரு டைரக்டர் செலக்ட் பண்ணிட்டார் அப்படினால கிட்டத்தட்ட அந்த படம் பாதி வெற்றி அடைஞ்ச மாதிரி தான் சோ அந்த வேளை இந்த படம் முழு வெற்றி அடைஞ்சிச்சு அப்படின்னு நான் சொல்லுவேன் ஏன் அப்படின்னா இந்த படத்துல இவர் ஹஸ்பண்ட் நான் தான் அப்பா பேசல இவங்க வைஃப் இது பிரகனண்டான வைஃப் இவர் டாக்டர் கார்த்திக் பார்க்கிங் லாட்ல வெயிட் பண்ணி நவர சரி ஓகே அப்ப இந்த பைட்டிங் இருந்து பிடிச்சு போச்சா அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல இவர் சிபிசிஐடி ஆபீசர் நீ ஃப்ரீயா இருந்தா வீட்டு பக்கம் வாங்க சார் இது எடிட்டிங் இது கலர் கரெக்ஷன் சரியா பேசிட்டு இருக்கேன் பட் நீ பயப்படுற மாதிரி எல்லாம் எதுவுமே இல்ல சோ இந்த மாதிரி இந்த ஷார்ட் ஃபிலிம்ல டீடைலா பேசுறது ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு நம்ம ஆர்ட் ஒர்க் பத்தி பேச மாதிரி இருக்க முடியாது இந்த ஷார்ட் ஃபிலிம்ல நான் பார்த்த வியந்த ஆர்ட் ஒர்க் என்ன அப்படின்னா நிறைய பசங்க பண்ற தப்பு என்ன அப்படின்னா ஒரு ஷார்ட் ஃபிலிம் அல்லது ரிச்சாவோ அல்லது டல்லாவோ சம்திங் சோகமாவோ காமிக்கணும் அப்படின்னா அசல காஸ்டியூம் சம்திங் ஏதோ ஒன்று போட்டு வந்து மேட்ச் பண்ணலாம் அப்படின்னு பாக்குறாங்க ஐ மீன் பிஜிஎம் போட்டாலே மேட்ச் ஆகும் அப்படின்னு ஆனா இதெல்லாத்தையும் தாண்டி காஸ்டியூம் ஒன்று இருக்கு ஸோ அதுவுமே கதை சொல்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம் அதை பலரும் பண்றாங்க ஒருத்தர் கொலை பண்ண போகும்போது அது சிட்டி சைடா இருக்கு அது டார்க்கா இருக்கு நைட் நேரத்துல வந்து நம்ம ஒரு ஃபுட்டு போட்டு போய் கொலை பண்றோம் அப்படின்னா நம்மளை அடையாளம் காண முடியாது அதே சமயம் பார்க்ல அல்லது இந்த மாதிரி ஒரு வெளிப்படையான பகுதிகளில் இந்த மாதிரி ஃபுட்டு போட்டு போறது அப்படிங்கிறது நான் தான் கொலையாளி அப்படின்னு தன்னைத்தானே அடையாளம் கிடைக்கிறதுக்கு சமம் அதே மாதிரி இந்த ஷார்ட் ஃபிலிமுக்கு மிகப்பெரிய பலம் எதுன்னு நான் சொல்லுவேன்னா பேக்ரவுண்ட் மியூசிக் தான் ஸோ மிக முக்கியமான காட்சிகளில் பர்ஃபார்மன்ஸ்னு ஒன்று இல்லவே இல்லாட்டியுமே அது முழுக்க முழுக்க அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து அந்த ஷார்ட் ஃபிலிமை வேற லெவலுக்கு கேரி பண்ணி கொண்டு போயிருது இந்த ஷார்ட் ஃபிலிம் பற்றி இன்னும் பேசணும்னா பேசிட்டு போனாலும் பயம் இல்லை ஸோ நான் ஒரே விஷயம்னு சொல்லி முடிச்சுக்கிறேன் ஒன்றும் இல்லை ஒரு ஷார்ட் ஃபிலிமோ அல்லது சம்திங் ஏதோ ஒரு வீடியோவோ அதோட வீடியோ குவாலிட்டி சரியா இல்லை அப்படின்னா கூட அதோட ஆடியோ குவாலிட்டி ஷார்ப்பாக இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் தாராளமாக அதை உட்காந்து நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம் ஏன்னா அங்கே என்ன விஷயம் நடக்குது அப்படிங்கிறது நம்ம தெளிவாக கேட்கும் அந்த வகையில் இந்த துர்கா இந்த ஷார்ட் ஃபிலிம் நம்ம பாராட்டாமல் இருக்கவே முடியாது ஏன் அப்படின்னா இந்த ஷார்ட் ஃபிலிமோட டப்பிங் எல்லாமே வேற லெவல் இருக்கு இப்பெல்லாம் அவ்வளோ சிங்காக இருக்கு எனக்கு தெரிஞ்சவங்களாம் தமிழ் மனிதர்கள் என்னன்னே தெரியல இவங்க பேசுகிற தமிழ் அது தமிழை தாண்டி வேற ஏதோ ஒரு மொழி பேசிட்டு இருக்காங்க நீங்க சொல்றது பார்த்தா உங்களோட ப்ராப்ளம்னாலதான் அந்த வகையில இந்த துர்கா படத்தோட டப்பிங் டீம் நம்ம பாராட்டி ஆகணும் அப்ப என் பைத்தியம் இருந்து பிடிச்சு போச்சா அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல வில்லன் யாரு வில்லன் ஓகே என்ன பண்றது ஒண்ணும் புரியல ஓப்பனா சொல்லணும் அப்படின்னா இது கிட்டத்தட்ட ஒரு கமர்ஷியல் படமாவே எடுத்திருக்காங்க இந்த ஷார்ட் ஃபிலிம் ஏன் அப்படின்னா ஒரு ஹீரோ ஹீரோயின் அவங்களுக்கு ஒரு பாட்டு மாதிரி சம்திங் ஏதோ மாண்டேஜ்லாம் வருது படத்துல வில்லன் இருக்காரு வில்லன் இந்த மாதிரி வில்லன் ஒரு வில்லனா நான் இதுவரையும் தமிழ் சினிமாவில கூட பார்த்தது கிடையாது ஏன் அப்படின்னா கர்ப்பமா இருக்கா இல்ல கழிச்சுட்டா போச்சு அதே மாதிரி ஷார்ட்டை பார்க்க போறோம்னு ஒரு எச்சரிக்கை கொடுத்துறேன் இந்த ஷார்ட் வந்து ஒரு 45 நிமிஷம் ஓடும் இதுல நீங்க பார்த்து பார்த்து ஒரு மாதிரி அலர்ஜி ஆயிட்டீங்க அப்படின்னா அதுக்கு உங்களுக்கு இன்டர்வல் கூட கொடுக்குறாங்க ஒண்ணுல இங்க பல பேருக்கு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கணும் அல்லது தான் திறமை வெளில காட்டணும்னு சொல்லி வாய்ப்புகள் அலைஞ்சிட்டு இருக்காங்க அவங்க கிட்ட பெருசா எதுவுமே இருக்காது கேமரா டீம் நடிகர்கள் எதுவுமே இருக்காது ஆனா அவங்க அதை ஆர்கனைஸ் பண்றதுக்குள்ளே அவங்களுக்கு ரொம்ப காலதாமமாயிரும் ஆனா இவங்க கிட்ட கிட்டத்தட்ட எல்லாமே இருந்திருக்கு இருந்தும் இந்த ஷார்ட் ஃபிலிம் அவங்க எதிர்பார்த்த தாக்கத்தை கொடுக்காததுக்கு காரணம் என்ன அப்படின்னா ஒன்றும் இல்லை நம்ம ஒரு விஷயம் பண்ணுறோம் அப்படின்னா அது தப்புன்னு நமக்கு தெரிஞ்சாதான் நம்ம திருத்திக்கவே முடியும் இல்லை இல்லை நம்ம பண்ணுறதா மிக சரி நம்ம வேற லெவலில் எடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற நினப்பில் நம்ம ஒர்க் பண்ணிட்டே இருந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு அவுட்டு தான் கிடைக்கும் துர்கா ஷார்ட் ஃபிலிம் வியூஸ் அதிகமாக வர வாழ்த்துக்கள் இந்த ஷார்ட் ஃபிலிம் பார்த்தவங்களுக்கு ஈஸியாக கிடையாது ஆனால் இந்த ஷார்ட் ஃபிலிம் பார்க்காதவங்களுக்கு நான் ஒரு அதிர்ச்சியை சொல்ல போகிறேன் இந்த ஷார்ட் ஃபிலிமுக்கு பார்ட்டும் வரப்போகுது அதுக்கான எண்டு கிரெடிட்ஸ் வந்து இந்த ஷார்ட் ஃபிலிம் கொடுத்துருக்காங்க ஸோ அதை பார்த்து நீங்கள் டென்ஷனாக இருக்கக்கூடாது ஏன் அப்படின்னா அந்த கிட்டத்தட்ட இது வந்து மாஃபியா ஸ்டைலில் தான் அந்த ஷார்ட் ஃபிலிம் எடுத்திருக்காங்க ஏன்னா மாஃபியாவில் வந்து எண்டில் தானே எல்லா சஸ்பென்ஸையும் உடப்பாங்க ஸோ அந்த மாதிரி நீங்கள் 45 நிமிஷம் சொல்லி இடையில ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இது புரியாது முழுக்க முழுக்க நீங்கள் பார்த்து கிளைமேக்ஸ் வரையும் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு இந்த ஷார்ட் ஃபிலிமோட முழு தாக்கம் எனக்கு எப்படி இருந்துச்சோ அந்த மாதிரி உங்களுக்கும் இருக்கும் ஸோ கிளைமேக்ஸ் தான் ட்விஸ்டே இருக்கு
மறக்காம ஃபுல்லா பாருங்க துர்கா ஷாப்பிங் கீழே லிங்க் இருக்கு பார்த்து சாப்பிடுங்க கண்டிப்பா சொல்றேன் அந்த ஷார்ட் ஃபிலிம் மட்டும் பாத்துடக்கூடாது. இது நான் ஆக்சுவலாக சொல்ல போனேன்னா ஓப்பனாக சொல்றேன், நான் செகண்ட் டைம் வாஷ் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் டைம் வாஷ் பண்ணும்போது சி லிட்டரலாக எனக்கு என்ன சொல்றது, சி கேமரா அப்படின்றதுனால எனக்கு கொஞ்சம் ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு 100% இருக்குன்னா ஒரு லிட்டரலாக டு பி ஓப்பன் ஒரு 20% ஆர்டிஃபிஷியல் ஸ்மைல் தான் வருதுன்னே சொல்லலாம். மீதி 80% நேச்சுரலாக வருது. என்ன இருந்தாலும் அந்த ஆர்டிஃபிஷியல் கண்டிப்பாக வர தான் செய்யும். அது எனக்கு வீடியோ போட போட பழகணும், ஸோ அதனால தான் இது வரும். பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக அருண் ப்ரோக்கே வெறுப்பார மாதிரி தான் இருக்குது அந்த படம். சீரியஸாக இந்த ஒரு இந்த படம் ஒன்று இருக்குது, அப்புறம் இதுக்கு முன்னாடி ஒரு படம் போட்டு போகிற ஒரு போலீஸ் த்ரில்லர் படம் மாதிரி. இது ஹீரோ, இது காரு, இது வாக்கி டாக்கி, இது போஸ்டரு, இது படம், இது டைரக்டர் தான் அல்டிமேட்டாக இருக்கும். கரிமுகன் இது மாதிரிலாம் வேறு லெவலில் இருக்கும், சிலதெல்லாம் போட்டிருப்பாங்க. கைண்ட் ஆஃப் நேற்று நான் இதை பார்த்து என்ஜாய் பண்ணது இதுதான். அண்ட் ஹோப் அவுட் நல்லா வரும்னு நினைக்கிறேன். அண்ட் தட்ஸ் இட். சீரியஸாக செம்மையாக இருக்கும் இந்த வீடியோ. நெக்ஸ்ட் டைம்ஸ் இந்த மாதிரிலாம் ஐ மீன் என்ன சொல்றது, ரியாக்ஷன் வீடியோஸ்லாம் நிறைய வரும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், செட்டப் இப்போ கரெக்டாக வந்திருக்கு. அண்ட் தென் சைனிங் ஆஃப் ஃப்ரம் யூஸ் ராஜ்குமார் அஞ்சய், நன்றி வணக்கம். சப்ஸ்கிரைப் டு சிம்பிள் தான், அண்ட் தென் சப்ஸ்கிரைப் டு என்ஜாய் மேஜிக்ஸ். ஓகேவா, சப்ஸ்கிரைப் டு சிம்பிள் தான், அப்படி பண்ணிட்டு தான் இது பண்ணணும் இல்லை, இங்கே பண்ணிட்டு கூட அங்கே போய் பண்ணலாம், அங்கே பண்ணிட்டு கூட இங்கே போய் வரலாம். ஸோ சப்ஸ்கிரைப் டு போத் சேனல், சப்ஸ்கிரைப் டு சிம்பிள் தான் வரணும்னே நான் சப்ஸ்கிரைப் டு என்ஜாய் மேஜிக்ஸ் மிஸ்டர் என்ஜே. ஓகேவா, அண்ட் தென் நன்றி வணக்கம். சைனிங் ஆஃப் ஃப்ரம் யூஸ் ராஜ்குமார் அஞ்சய், நன்றி வணக்கம், பபாய். ஏன் வாயில கூட்டு விட்டேன் தெரியல, எனக்கும் தெரியாது. பாய் பாய் பாய்.